வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனால் நன்மை
தொல்லைக்கு பதிலாக எனக்கு தீமைகள் வந்தாலும் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமைகள் வந்தாலும் எனக்கேறும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனால் எனக்கேறும் குறையில்லை என்னோடு நீர் இருப்பதனால் யாதொன்று குறையில்லை இறைவா என் தேவன் நீருக்க யாதொன்றும் குறையில்லை இறைவா என் தேவன் நீருக்க கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் வெகுமதி என்பது நாம் செய்யும் பணிக்கு கிடைக்கக்கூடிய பரிசு நமது மேல் அதிகாரியிடமிருந்து ஒரு பாராட்டு பெறும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சில நேரங்களில் நாம் என்னதான் நன்றாக நமது வேலையை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடித்து நம்மை மட்டம் தட்ட நினைக்கும் அதிகாரிகளும் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணியை விட்டுவிடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக என்று எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து நன்மை செய்தால் அதற்கு வெகுமதியாக ஆண்டவர் நமக்கு அமைதி ஆறுதல் மகிழ்ச்சி உடல்நலம் ஆகியவற்றை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமாக மனிதர்களின் செயலுக்கேற்ற கைமாறு கொடுக்கும் அன்பு ஆண்டவரே இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்கு எப்போதும் நன்மை செய்கின்ற நல்ல மனதை கொடுப்பீராக மேலும் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற நெருக்கடிகளை மாற்றி ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல்நலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆ
வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ